எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் சாக் ஸ்லைடர். இந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, பிரெக்னென்ட் அண்ட் ஃபேட்டியா இருக்கிறவங்களுக்கு சாக்ஸ் போட ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி வந்திருக்கிற ப்ராடக்ட் இந்த சாக் ஸ்லைடர். இந்த ப்ராடக்ட் பத்தின ஃபுல் டீடைல்டு வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க. It's getting closer to midnight. I try to get closer to you. இதுதான் அந்த பாக்ஸ். ஆக்சுவலாக சாக் ஸ்லைடர் அப்படிங்கிற ப்ராடக்ட் இதுதான். நோ பெண்டிங், நோ ஸ்ட்ரெச்சிங், நோ ஸ்ட்ரெயின் ஆர் ஸ்ட்ரெயினிங் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக நம்ம போட்டுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் சாக்ஸுக்கும் யூஸ் ஆகும். ட்ரெஸ் சாக்ஸ், கேஷுவல் சாக்ஸ், அத்லெட்டிக் சாக்ஸ், கம்ப்ரஷன் சாக்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சாக்ஸுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஷூம் கூட ஈஸியாக போட்டுக்க முடியும். அந்த ஆப்ஷனும் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்குற ப்ராடக்டில் இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். இதில் ஆக்சுவலாக மூணு பார்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் பேஸ் பார்ட். இதில் பேஸ் பார்ட்டில் வந்து அடியில் ரப்பர் பேஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, அந்த சாக்ஸ் போடும்போது அந்த பேஸ் பார்ட் நகராமல் இருக்கிறதுக்கு இது நல்லா கிரிப்பாக கொடுத்துருக்காங்க. தள்ளும் போது இது உட்டுனங்காட்டி கொஞ்சம் இதாக இருக்குது, பட் டைல்ஸ் இதில் வந்துட்டு நல்லா கிரிப்பாக இருக்கும். இது வந்துட்டு கார்டல் டிசைன் சொல்லிட்டு இதில் தான் சாக்ஸை நம்ம போட்டு உள்ளே கால் வெட்டி இன்சர்ட் பண்ணக்கூடிய பார்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைடு ஹேண்டல், ஸ்லைடு ஹேண்டில்னு சொல்லிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணி சாக்ஸை போட்டுக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராடக்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேஸ் பார்ட்டில் வந்து கார்டல் டிசைனை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இங்கே இது ஃபிக்ஸ் பண்ணுறக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு லாக் மாதிரி. நம்ம இந்த இதை உள்ளே இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் போடுறதுக்கு. அவங்க ஆக்சுவலாக ப்ரெக்னென்ட் லேடியெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பர்பஸுக்காக இதை மேட் பண்ணியிருக்கேன் நாங்கள். இந்த லாக் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஸ்லைடர் ஹேண்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கில் இன்சர்ட் பண்ணோம்னா இந்த பட்டனில் போய் அது லாக் ஆகிக்கும். ஓகே, இப்போ லாக் ஆகிடுச்சு. பட் இதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு சின்ன ட்ராபேக் தான். ஏன்னா இப்போ ப்ரெக்னென்ட் லேடி யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, பட் அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா தான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ இது ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. இதை கொஞ்சம் அவங்க கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை வந்து அவங்க ஈஸியாக பண்ணியிருக்கலாம். இந்த கிட்டில் சாக்ஸை நம்ம எப்படி மாட்ட போகிறதுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக சாக்ஸோட ஃப்ரண்ட் இது பொசிஷன் வந்து இங்கே வச்சுட்டு என்னோட பேக் சைடை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி அப்படியே இழுங்க. ஃபுல்லாக நல்லா இழுத்துக்குங்க. நல்லா இழுத்துட்டிங்கன்னா சாக்ஸோட அந்த ஃப்ரண்ட் இது உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி இது பண்ணிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம காலை உள்ளே விட்டு இது பண்ணணும். அப்புறம் நம்ம ஒரு ஸ்டிக்கு நமக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கை வந்துட்டு இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் மாட்டி தான் நம்ம கீழே கொண்டு போய் வச்சு நம்ம அதுலேருந்து காலை உள்ளே விட்டு சாக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ப்ராடக்டை யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட்டான சாக்ஸை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இவங்க இந்த ப்ராடக்டோட பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஸ்டிக்கில் வந்துட்டு ஷூ போடுறக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இதை யூஸ் பண்ணி ஷூ போடும்போது இந்த பிளாஸ்டிக் வந்து பெண்ட் ஆகுது. ஏன்னா அந்த குதிகால யூஸ் பண்ணி போடுற இடத்துல நமக்கு ஸ்டிஃபாக இருந்தால் தான் அந்த கால் வந்துட்டு கரெக்டாக உள்ளே இறங்கும். பட் இது கொஞ்சம் இன்னும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த ப்ராடக்ட் நல்லா இருந்திருக்கும். இந்த சாக் ஸ்லைடர் வந்துட்டு பேக் அண்ட் நீ பெயின் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களால ரொம்ப பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி வந்துட்டு சாக்ஸ் எல்லாம் போட முடியாது. இந்த சாக் ஸ்லைடர் அந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் அமேசானில் ₹399 கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ப்ராடக்டோட லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.